சூரியனும் சூரிய காந்தியும் இல்லையா. இப்ப சமூக நீதி பத்தி ரொம்ப பேசினாங்க, இவருங்க டைரக்டர் ஜாதி இல்ல ஜாதி இல்ல ஜாதி இல்ல பேசிட்டுதான் இருக்கீங்க. அது இல்லாம அதாவது இந்த சமூக நீதி வாங்கணும், இந்த இடஒதுக்கீடு எல்லாம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளா மறுக்கப்பட்டதுக்கு அங்க ஜாதி அந்த இதுக்காக தேவைப்படுது. பேரரசவர்கள் சந்திரவை பத்தி பாத்தியாரு அவர் எந்த கோணத்துல எதுக்காக சொல்லியிருக்காருன்னு புரிஞ்சுட்டு பேசுங்க. சந்திரங்கிறவரு ஒரு மாபெரும் மனிதன், ஒரு சமூக நீதி போராளி. அவரை வச்சுதான் ஜெய்பீம்னு படமும் எடுத்தாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கங்க. ஜாதி கூட அதுன்னு சொல்லிட்டு போனீங்கல்ல, எல்லாம் சொல்றாங்கல்ல. நிர்மலா சீதாராமனை ஏன் அங்க போட்டு வச்சிருக்கீங்க? நிர்மலா ஏன் என்னமா பொண்ணு பொன் ராதாகிருஷ்ணனை போடுங்க, நம்ம தோத்து போனாங்களே கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜனை போடுங்க. எந்த ஜாதிகாரங்களே அங்க உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? ஒரு ஓட்டு வாங்காம, ஒரு மக்களை சந்திக்காம, மக்களை முட்டாளாக்கிட்டு, மக்களை எல்லாம் அடிமாடா நடத்திக்கிட்டு அங்க ஜெய்சங்கர்னு ஒருத்தர் உட்கார வச்சீங்களே, எந்த தேர்தல் கேட்டா காங்கிரஸ் தெரிஞ்சு நானும் திங்கிறேன். நான் இது ஒன்று வெளிப்படையாக தான் சொல்லுவேன், நடப்பு வேற அது வேற. மக்களை வந்து அந்த தேர்தல் என்ன மயிருக்கு நடந்துச்சு, மாதரசியல் மன்னிக்க என்ன மயிருக்கு நடந்துச்சு? உனக்கு நீ அங்க உன் பருப்பை வேக வச்சுக்க, நான் இங்க என் பருப்பை வேக வச்சுக்கிறேன். எல்லாம் டீலி ஏப்பா மீண்டும் மோதி மீண்டும் மோதி நாங்க எங்களை வர போறாங்க. ஒன்று மிகப்பெரிய இது அவர் சரி, நான் ஒருத்தன் தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்ப எல்லாம் மாஸ்க் சொல்றாப்புல வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன் நீங்க போயிட்டாரா? வெள்ளக்காரன் போய் சொல்ல மாட்டான். இப்ப எலான் மாஸ்க் சொல்றாப்லையா, எலான் மாஸ்க் சொல்றாப்லையா, அது வந்து டுபாக்கூரு, அது டப்பா, அது 420, அது மணிபுலேட் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். நான் ஆறு வருஷத்துக்கு முன்னாடி போராடினேன், சுப்ரீம் கோர்ட்டுக்கு பார்ட்டி இன்பர்சன் ரெடி பண்ணி எடுத்துட்டு போய் இந்த ஓட்டு மிஷினையும் கையில கொடுங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருந்து ஒரு ஆளை கூப்பிட்டுட்டேன், ஒரு சால்டரிங் மெஷினும் ஒரு ஸ்க்ரூ டிரைவரும் கொடு, நான் குட்டி போட்டு காட்டுறேன். நீ இல்லாட்டி நான் என்ன தண்டனை கொடுக்குறீங்களோன்னு 2 நிமிஷம் கேட்டார் நீதிபதி. டிஸ்மிஷன் துரத்தி விட்டார். நீ அப்புறம் தான் சொன்னான், என்னப்பா பேசவே விடலன்னதுக்கு அங்க சொன்னாங்க எல்லாம், ஏப்பா நீ தான் இந்த கோர்ட்ல அறிஞர் பேசியிருக்க எழுதிட்டு போன இல்லைங்க. இப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு படம் எடுக்கிறோம், இவ்வளவு செலவழிச்சு எவ்வளவு போராடுறோம், எங்கப்பா சவுந்தர் போயிட்டாரா? இல்ல இப்ப வந்து எல்லாமே ஒரு குடிச்சு வச்ச ஒரு அது என்ன குடிச்சு வச்ச பிள்ளையாரா அது பிள்ளையாருன்னு மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி. இந்த படம் 100 கோடி 500 கோடி குறைஞ்சது 60 கோடி இப்படி எல்லாம் எடுக்கிறாங்க. 70-80 வயசுக்காரங்க ஹீரோவா நடிக்கிறாங்க, அதுக்குன்னு சில சேனல் இருக்கு, அதுக்குன்னு அந்த டாப்ல இருக்கிற கம்பெனிகள் இருக்கு, அவங்கனால இவங்களுக்கு இவங்கனால அவங்களுக்கு. ஆனா மக்கள் காசு எல்லாம் கவலைகரம் பண்ணி அரோகரம். பாவம் ரஜினி சாருக்கு இப்ப ஒண்ணு இதெல்லாம் இல்ல, அவர் இல்லாம பேச முடியாது. 70-80 வயசுல அவருக்கு பாருங்க ஹீரோயினிங் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்னொருத்தன் பொண்டாட்டியா இருக்கணும், தப்பா இல்ல நடிகையா சொல்றேன், யாருப்பா ஐஸ்வர்யா ராய், அவங்களுக்கும் வயசாயிடுச்சு, அதுவும் கொஞ்சம் கல்லு தட்டிடுச்சு. இப்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க ப்ரொடியூசர்லாம், அவங்களை நடிக்கவும் வச்சாகணும், இங்க இவங்களும் நடிக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, இந்த மாதிரி படங்கள்லாம் நாசமா போகுது, பாக்குறதுக்கு ஆள் இல்ல. மக்கள் வந்து காசை வச்சுக்கிட்டு எப்படா வரும், கைகை பட வரும், ஒன்னும் உட்கார்றது இல்ல, பில்டப் பண்றாங்க, எல்லாமே பில்டப். பில்டப்லயே சினிமா போயிட்டு இருக்கே போயிட்டு இருந்தா இப்படி. இப்ப கவுன்சில் இருந்து இவன் எங்க பகுதியில் போயிட்டு அவரும் போயிட்டாரா, நம்ம எல்லாம் ஓடி போயிடுவாங்க, பிடிக்கவே மாட்டாங்க. நம்ம இப்ப இவருப்பா நம்ம கிழக்கு வாசல் டைரக்டருங்கப்பா உதயகுமார் சார் அவரும் போயிருவார். அதாவது ஒரு லிங்க் உள்ளவங்க திராவிடம் அது இது என்னென்னமோ பேசுறீங்க, அதெல்லாம் சமூக நீதி எங்க இருக்கு? முதல்ல பெரியார் சொல்றீங்க, அவர் அளவுக்கு ஒரு எண்ணத்து சொல்றது. இப்ப ஆண்டு இருக்க கட்சி பெரியார் அண்ணா சொல்லு, அங்கங்க கட்டணம் கட்டுறாங்க, 40% கமிஷனை வாங்கிக்கிறாங்க, செலவைக்கிறாங்க, என்னென்னமோ கட்டுறாங்க. பெரியார் சொல்றபடி அவரோட கூற்றுப்படி நீங்க வாழ்றீங்களா? அவர் எவ்வளவு எளிமையா இருந்தார் பெரியார், எவ்வளவு எளிமையா வாழ்ந்தார், அந்த மாதிரி நீங்க வாழ்றீங்களா? 10 லட்சம் கோடி 20 லட்சம் கோடி சொத்தை சேர்த்துக்கிட்டு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான். இப்போ தேர்தல் இது மூலமா இருக்கிற பண்றா, அந்த மிஷின் வைக்காது அழகா 170 குத்தி வச்சுட்டு கேட்பாங்க சில பேர்,
முட்டாள்தனமாக எப்படிப்பா இது? அது எப்படி இங்கெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி கேட்காங்கோ, நீங்களும் அப்படித்தான் அந்த மாதிரி கேட்பாங்க. அவன் என்ன அவ்வளவு முட்டாளா? 10 வருஷம் ஆனிட்டு 11வது வரை உட்காருன சரியா அங்கங்க எங்கெங்க குத்தி வைக்கணுமோ, தான் பொரு இந்த பொரு என்ன 170 இதுல என்னென்ன பண்ணி வைக்கணுமோ. விளையாட்டு இல்ல, 6.5 லட்சம் மிஷின் ரிப்பேரா போயிருக்கு, அதான் ரிப்பேர் பண்ணிருக்கலாம். இது எங்கேயாவது இங்க போட்டீங்களா? நீங்க அதே சொல்லுங்க. ஒரு மிஷின் ஆரம்பத்துல இருந்து சண்டை போட்டாங்க. அப்பா கொடுத்தே இல்ல, லட்சக்கணக்கான வக்கீல் போறாங்க. என்ன வேணும் தெரியல, நீ ஆடிட்டு போ நல்லபடியா. அது 50 வருஷம் ஆண்டாப்புல துக்ளக் அண்ணா, பாம்பே பீன் துக்ளக், 50 வருஷம் 49 முக்கால் வருஷம் அவருக்கு பண்ணாரு. அதுக்கு இந்த காலகட்டம் வேற. ஆனா மக்கள் அமைதியா வாழ்ந்தாங்க, எல்லாம் சந்தோஷமா வச்சிருந்தாங்க. எல்லாம் நாசம் பண்ணிக்கிட்டு ஜிஎஸ்டி போட்டு ஒத்துக்கே பணச்சல்லாம மக்களை கொலை பண்ணி வாட்டி உதச்சு இப்பவும் ஆஸ்பத்திரிகளும் சென்று பிரச்சனைகளை பேசணுமா இல்லையா? குழந்தை பிறக்கிற எல்லா இடம் சிட்டியில நீங்க பாருங்க, கொரோனாக்கு அப்புறம் எல்லா ஆஸ்பத்திரியுமே இன்னைக்கு பேசும். ஆனா சிசேரியன் இல்லாம 99% சிசேரியன் வைக்கலாம். அவங்களுக்கு தேவ காசு. அதுக்கப்புறம் ஒண்ணு இன்குபேட்டர்ல வைக்கிறது, அங்க வைக்கிறது, நிமோனியா, ஜாண்டிஸ், இது கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இல்லையே. யாராவது எல்லாம் ஆஸ்பத்திரியில பிறந்த மாதிரிங்களா? யாரோ செவிலித்தாய்வரும் போட்டு 10 ரூபா வாங்கிட்டு போயிருக்கோம். அந்த காலத்துல 100 ரூபா வாங்கிட்டு போவாங்க. குடல் சுத்திக்கு சிக்கல்ல எத்தனை குழந்தைகள் கிட்ட குடல் சுத்தம் சார்? அநியாயம் பண்றாங்க கொரோனாக்கு. ஏன் நான் அதுக்கு இந்த பிரதமர் மோடியோட ஒரு பேச்சு கேளுங்க, என்ன சொன்னார்? இது பூஸ்டர் ஊசி போடு, அதுக்கப்புறம் ஹார்லிக்ஸ் ஊசி போடு, அதுக்கப்புறம் என்ன பாருக்கு அது ஊசி, கடைசியில பார்த்தா ஒப்பந்தம் என்னன்னு 5000 கோடி 10000 கோடி எவ்வளவு இந்த தேர்தல் டொனேஷனுக்கு அந்த கம்பெனிகள் கொடுத்துருக்கோம். அப்ப மக்கள் எல்லாம் ஆட்டு மந்தைகளை விட நாயோட கேவலமா தானே நடத்துறீங்க. எத்தனை பேர் உயிர் போச்சு, இப்படி விஷச்சாராயன் 100 பேர் செத்துட்டான். சரி, இது தெரியுது இந்த நாட்டுல இவன் விக்கிற சரக்கு விஷச்சாராயத்தோட மோசமானது. அவர் 2 வருஷம் கழிச்சாவான். இன்னைக்கு பேசிட்டு இருக்க நேரத்துல 100-200 பேர் தமிழ்நாட்டுல செத்துருப்பான். அது தெரிய ஏன்னா குடிச்சு குடிச்சு குடுத்தான் செத்தான் போயிட்டாரு இல்லையா? அதுவும் ஒழிக்கணும், ஒழிச்சே ஆகணும். நீ தென்னை மரம் வளரு, பண்ண மரம் வளரு, அதுல வந்து நீங்க அது என்னப்பா கல்லு ஆரோக்கியமானமா வை, பணம் பாலெல்லாம் கிடையாது. கல்லு ஷாம்பெயின் 15000 ரூபாய் 16000 ரூபாய்க்கு எல்லாம் பாட்டில் விற்கிறது. அது என்ன கல்லோட பதப்படுத்தப்பட்ட கல்லு தான் அது ஷாம்பெயின். நீ தமிழ்நாட்டுல இது மாதிரி குவாலிட்டியா கொடுன்னு தான் சொல்றேன்.